மதுரையில் வழிப்பறி வழக்கில் தொடர்புடைய நபரை போலீசார் சுட்டு பிடித்துள்ளனர். மதுரை கூடல் நகர் பகுதியில் கடந்த 4ஆம் தேதி இருசக்கர வாகனத்தில் சென்ற பெண்ணின் சங்கிலியை இருசக்கர வாகனத்தில் வந்த இருவர் பறித்து சென்றனர். இச்சம்பவம் தொடர்பாக செல்லூர் பகுதியைச் சேர்ந்த நாகராஜன் என்பவரை காவல்துறையினர் கைது செய்தனர். மேலும் இவ்வழக்கில் தொடர்புடைய காலவாசல் பகுதியைச் சேர்ந்த ஸ்டீபன் ராஜ் என்பவரை பிடிக்க போலீசார் களத்துப்போட்டல் பகுதிக்கு சென்றபோது ஸ்டீபன் ராஜ் போலீசாரை வெட்ட முயன்றதாகவும் இதில் உதவி ஆய்வாளர் காயமடைந்ததாகவும் கூறப்படுகிறது. தற்காப்புக்காக ஸ்டீபன் ராஜை காலுக்கு கீழ் சுட்டுப்பிடித்த போலீசார் அவரை மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனா்.